என்னை ரொம்ப உயிர்ப்போட வச்சுருக்க விஷயம் வந்து சினிமா, இன்னொன்று என்னுடைய தமிழ். அந்த தமிழோட பிரதிபலிப்பாக நான் எழுதின ஒரு புத்தகம் வந்து கிறுக்கல்கள். கிட்டத்தட்ட 20 வருஷமாச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு சினிமா 30 வருஷமாக பேசப்படுறது எவ்வளோ பெருமையான விஷயமோ, அந்த மாதிரி என்னுடைய கிறுக்கல்கள் புத்தகமும் இன்றைக்கும் இங்கே இவ்வளோ பெரிய திரளான கூட்டத்துக்கு நடுவில் இந்த புத்தகம் வந்து விலை போகிறதும், அந்த வாங்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு புத்தகம் எழுதினவங்க, ஏற்கனவே பெரிய அறிவு ஜீவிகள், இவங்க எல்லாம் தான் அந்த புத்தகத்தை வாங்குகிறாங்க. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமும், என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஒரு பெருமையோட, இன்னை வரைக்கும் நான் அந்த பெருமையோடு இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி. அதில் லேட்டஸ்ட்டு சந்தோஷம் வந்து ஒத்த சிரிப்பு, அது கொடுத்த ஒரு பெருமையும் மகிழ்ச்சியும், அந்த ஒரு உற்சாகத்தோடு நான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன். ஒடிசிக்கருடைய நன்றி. நம்ம எப்போ எதை அதிகமாக நேசிக்கிறோமோ, எதை காதலிக்கிறோமோ, எதை ரொம்ப மதிக்கிறோமோ, அங்கே நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு தலைகுணிவு ஏற்படும் போது அந்த கோபம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனந்த விடன்றது நான் அன்றைக்கி அந்த மேடையிலே சொன்னேன், என்னுடைய மதிப்புக்குரிய ஒரு பத்திரிகை. பத்திரிகை எல்லாமே மதிப்புக்குரியது, அது வேறு விஷயம். ஆனால் ஆனந்த விட எனக்கு கொஞ்சம் பர்சனலான விஷயம் என்னென்னா, என்னுடைய முதல் படத்தோட ப்ரொடியூசரே வந்து ஆனந்த விடனில் வேலை செஞ்சவர், ஒரு ஊழியரங்க, மிஸ்டர் சுந்தரம்னு சொல்லிட்டு. அவர் எடுத்த படம் தான் புதிய பாதை. புதிய பாதை ரிலீஸ் ஆகிற நேரத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆக முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன், ஒரு பொருளாதார பிரச்சனை வந்தப்போ எம்டி பாலசுப்ரமணியம் வந்து அந்த கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் பணத்தை பரவாயில்ல போனால் போகுதுன்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சார். அப்போ நான் அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம், ஆனந்த விடலில் மார்க் வாங்குறதே அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். எனக்கு கிட்டத்தட்ட 58 மார்க் வந்தது புதிய பாதைக்கு. ஆனால் ஒத்த செருப்புக்கு நான் எதிர்பார்த்தது இன்னும் அதிகம். அது 51 குறையும் போதே எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தமாக இருந்தது. நான் சொல்கிறது அகெயின், மறுபடியும் எதை மதிக்கிறமோ அது கொஞ்சம் குறையும் போது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அப்புறம் ஆனந்த விடனில் வந்து என்னுடைய படம் வந்து எந்த விருதுக்குமே தகுதி இல்லைன்னு சொன்னோன்னே எனக்கு அது ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அதை வந்து என்னை வேற கூப்பிட்டாங்க, ஒரு கேரிகேச்சர் கொடுக்குறோம், அது ஒரு நான் என்ன சொல்கிறேன், அது ஒரு ஆதரவு பரிசு மாதிரி கூட அது ஒரு ஷீல்டு கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி ஒரு ஷீல்டே கொடுத்துருந்தா கூட எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நிம்மதியாக இருந்திருக்கும். அது எனக்கு கொஞ்சம் சின்ன வருத்தத்தை ஏற்படுத்துச்சு. ஆனால் அது போய் அவங்க மேடையிலே சொல்லிட்டு வர ஒரு பேராண்மை என்கிட்ட இருந்தது. அது எல்லாருக்குமே தெரியும், நான் அவங்க மேலே வச்ச மதிப்பினால தான் எனக்கு அந்த கோவம் வந்து. அதை ரொம்ப பொலைட்டாக சொல்லிவிட்டு இன்னமும் பாலசுப்ரமணியம் சார் கொடுத்த பாலு சரோங்கிற அந்த 2 கிரே பேரட் வந்து என்கிட்ட இருக்குது. இன்றைக்கி காலையில் கூட நான் அதுக்கிட்ட வீடியோவில் பேசி தான் வந்தேன் நான். ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன், நான் எல்லாத்தையுமே ரொம்ப காதலோடு நேசிக்கிறதுனால அந்த கோவம் ரொம்ப நியாயமானதாக இருந்தது. ஆனால் எனக்கு சத்தியமாக தெரியாது அது இவ்வளோ பெருசாக வைரலாக மாறுங்கிறது எனக்கு தெரியாது. நான் ஏதோ சொல்லிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான், அது என்னுடைய உணர்வு. பட் அதை மதிக்கிற ஒரு தமிழ் மக்கள், அதுக்கு பின்னாடி ஒரு சாங் போட்டு கெத்துடா அப்படின்லாம் சொல்லிட்டு போட்டு, ஐயோ என்னடா இவ்வளோ பெருசாக ஆயிருக்கக்கூடாதோன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறமேல சின்னதாக நான் அதுக்காக வருத்தப்பட்டேன். ஆனால் இனிமேல் விகடன் விருது வாங்க மாட்டேங்கிறது உண்மையான ஒரு விஷயம். பட் அதை விட சிறப்பான படம் எடுப்பேங்கிறது அதை விட உறுதியான விஷயம். ஒரு சராசரி பிரஜைக்கு எல்லாருக்குமே வந்து அரசியல் பிடிக்கணும், அரசியல் மேலே ஒரு ஈடுபாடு இருக்கணும், முக்கியமாக மாணவர்கள் அது மேலே ஒரு பயங்கர ஒரு ஈடுபாடு காட்டணும், இதெல்லாம் வந்து எனக்கு பேசிக்கலாக இருக்கிற விஷயம். பட் நான் தேர்ந்தெடுத்த தொழில் வந்து எனக்கு சினிமா ஆனதுனால, எனக்கு இந்த சினிமாவை தாண்டி ஏதாவது ஒன்று செய்யணும்னா நான் முதல்ல சினிமாவில் நிறைவடையணும், தன்னிறைவடையணும், அப்போ தான் வந்து அரசியலுக்கு போக முடியும். என்னால் நான் இப்போ சொன்ன மாதிரி ரஜினி சார், கமல் சார் இப்போ தான் வந்திருக்காங்க, வந்து அவங்களே ஒரு பெரிய போராட்டத்துக்குள்ளே இருக்காங்க. உடு நடுவில் வந்து நான் ஒரு போட்டியாக வர வேண்டாம். அதனால் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு என்னுடைய சினிமாவை நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல அது சம்மந்தமாக பண்ணலாம். நான் இன்னும் அடையலைங்க, நான் வந்து செய்ய வேண்டிய விஷயமே நிறைய இருக்குது. நான் சொல்கிறது பொருளாதார விஷயமா இல்லை, இந்த ஒத்த சிரிப்பு எனக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை கொடுத்துருக்கு. இப்போ நான் பண்ண போகிற அடுத்த படம் வந்து ஒரு சிங்கிள் ஷாட், அது வந்து கிட்டத்தட்ட டெஃபினட்டாக ஆஸ்காருக்கு நான் அனுப்ப போகிற ஒரு படம். எனக்கு இந்த மாதிரி விருப்பம் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு தமிழ் சினிமா இந்த வட்டத்துக்குள்ளே இல்லாமல் உலக அரங்குக்கு போகிறோன்ற அளவுக்கு எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது, அதுக்கான தகுதி இருக்குது, அதுக்கான முயற்சி இருக்குது. அப்போ நம்ம முதல்ல அதை செஞ்சு பார்ப்போமே. இடையில் நிறைய பிரேக் இருக்குது, நிறைய பிரேக் நான் விடுறது இல்லைங்க. என்னுடைய முயற்சி வந்து அந்த நிமிஷத்துக்கு தோற்று போகிறது. உதாரணத்துக்கு ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம், இங்கே கோயம்புத்தூரில் நடந்த ஒரு பாம்பு பிளாஸ்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம், அந்த நேரத்தில் அது ஓடல. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க ஹவுஸ்ஃபுல் வந்து இப்போ வந்திருக்கணும் சார் அப்படின்றாங்க. ஸோ அதனால் நான் கொஞ்சம் அஹேடாக இருந்தது கூட அதுக்கு ஒரு காரணம்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நிச்சயமாங்க, நிச்சயமாக நான் வருவேன், நிச்சயமாக நான் வருவேன். ஒரே நிமிஷம், நான் நிச்சயமாக வருவேன். என்ன காரணம்னு சொல்கிறேன்னா, இப்போது அதுக்கான ஒரு போட்டி அங்கே இருக்குது. ஆல்ரெடி இப்போது கமல் சார் இருந்துகிட்டே இருந்தார், ரஜினி சார் வந்ததுக்கப்புறம் திடீர்னு அதிலேயே ஒரு சின்ன குழப்பம், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் நல்லா இருக்குமா அதுவா. அரசியல் பண்ணுறதை விட அரசியலை வச்சு அரசியல் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இந்த குழப்பத்தில் நம்ம இப்போ புதுசாக ஒரு குழப்பத்தை உண்டாக்க வேண்டாம். அதுக்கான அடிப்படை ஆசை எனக்கு இருக்குங்கிறது என்னுடைய எல்லா படத்துலையும் தெரியும். ஒரு விளிம்பு நிலை மனிதனுடைய வாழ்க்கை, அதில் இருக்கிற கஷ்டம், பொருளாதாரம் வந்து அவன் வாழ்க்கை எப்படி சீரழிக்குதுன்னெலாம் என்னுடைய படத்தின் மூலமாக சொல்லிகிட்டு இருக்கேன் நான். நிச்சயமாக ஒரு நாள் அதுக்கான வாய்ப்பு வரும்போது நிச்சயமாக வரும்.